மேற்கு வங்கத்தில் உள்ள 42 மக்களவைத் தொகுதிகளுக்கும் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்தார் மம்தா பானர்ஜி. பரம்பூரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான், கிருஷ்ணா நகரில் மகுவா மொய்த்ரா களம் காண்கின்றனர். மேற்கு வங்கத்தில் வேட்பாளர் பட்டியலை தன்னிச்சையாக திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டதற்கு காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் எதிர்ப்பு. பாஜகவை இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பேட்டி. பாஜகவிலிருந்து விலகிய அரியானா எம்பி பிரிஜேந்திர சிங் காங்கிரஸில் இணைந்தார். மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார். சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள மளிகை கடையில் போதைப் பொருட்களை விற்று வந்ததாக பாஜக நிர்வாகி ராஜேந்திரன் உட்பட 4 பேர் கைது. போலீசின் சோதனையில் 1200 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் மற்றும் 30 கிலோ ஜர்தாவும் சிக்கியது. கிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல், 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த கோரி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி மனு. கடத்தல் வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என பேட்டி. திமுக அரசை போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு மூலமாக மத்திய அரசு மிரட்ட பார்ப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்திவிட வேண்டும், அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் குற்ற வழக்கில் சிக்கிய ஜாபர் சாதிக்கை பாஜக வழக்கறிஞர் காப்பாற்றியதாகவும் ரகுபதி தகவல். போதைப் பொருள் விவகாரத்தில் ஆதாரமின்றி திமுக மீது குற்றம் சாட்டினால் கிரிமினல் வழக்கு, திமுக எம்பி வில்சன் எச்சரிக்கை. ஒன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து, அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம். இது போன்று தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் தேர்வுக்குழு வரும் வாரம் கூட வாய்ப்பு. காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர் பதவிகளை நிரப்ப வாய்ப்பு. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமாவால் மக்களவைத் தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுமா என்பது கேள்விக்குறி என திருமாவளவன் அறிக்கை. நேர்மையான முறையில் தேர்தல் நடக்க உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் வேண்டுகோள். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமாவுக்கு பின் சதி இருப்பதாக திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் குற்றச்சாட்டு. ராஜினாமாவை உடனே ஏற்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி. அருண் கோயல் யாரென்றே தெரியாது என அண்ணாமலை பேட்டி. ஏன் பதவி விலகினார் என அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் பதில். மாமாவா மச்சன போன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் மாமா மச்சான் பேச முடியல. அவர் யாரோ நான் யாரோ, அவர் ஏன் ரிசைன் பண்ணார் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஏன் எதிர்கட்சி அழுத்தத்தினால ராஜினாமா பண்ணார் நான் திரும்ப சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? தெரியாது, தெரியாத இவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? அவர் என் மாமா இல்லை, மச்சான் இல்லை, எனக்கு அவர் யாருமே தெரியாது. 10 ஆண்டுகளாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மாநில மாநிலமாக சென்று பணிகளை பிரதமர் தொடங்கி வைப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுவதும் எதிரொலிப்பதாக அறிக்கை. திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் நேர்காணல் நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூத்துக்குடி தொகுதிக்கான நேர்காணலில் கனிமொழி மட்டுமே கலந்து கொண்டார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான நேர்காணலை தொடங்கிய அதிமுக. இன்று 20 தொகுதிகளுக்கும் நாளை 20 தொகுதிகளுக்கும் நேர்காணல். கரூர் திருச்சிக்கு பதிலாக திண்டுக்கல் மயிலாடுதுறை தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு. ஆரணி மற்றும் கிருஷ்ணகிரி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கவும் திமுக யோசிப்பதாக தகவல். வெயில் அதிகரிக்கும் நிலையில்
கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள், வார விடுமுறை நாட்களால் அலைமோதும் கூட்டம். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் ரயில் மறியல். எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலை திருவாரூரில் மறித்த விவசாயிகள். ஒட்டன்சத்திரம் அருகே மகா சிவராத்திரி விழாவில் பக்தர்கள் நூதன வழிபாடு. தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேட்டுப்பாளையத்தில் விபத்தில் சிக்கி பேக்கரிக்குள் பாய்ந்த இருசக்கர வாகனம், நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய உரிமையாளர். மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்புகளில் பெற்றவர்களிடம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு புதுச்சேரி உட்பட 19 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இதில் போட்டியிடுவதற்கு 2,984 விருப்ப மனுக்கள் கட்சி தலைமையிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நேர்காணல் நடைபெற்றது. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விண்ணப்பம் அளித்திருந்த தற்போதைய எம்பியும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி இந்த நேர்காணலில் பங்கேற்றார். தூத்துக்குடி தொகுதிக்கு கனிமொழி மட்டுமே விருப்ப மனு அளித்திருந்தார். இதேபோல மற்ற தொகுதிகளிலும் விருப்ப மனு அளித்தவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். அப்போது தொகுதிகளின் கள நிலவரம் மற்றும் கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் உள்ளிட்டோர் கேட்டறிந்தனர். இந்த நேர்காணலின் அடிப்படையில் திமுக வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி 42 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மேற்குவங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி மேற்குவங்கம் மற்றும் அசாமில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்கத்தில் 2 தொகுதியாளர்கள் வெளியிட்டார். அதன்படி பெர்காம்போ தொகுதியில் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் களமிறங்குகிறார். இந்த தொகுதியிலிருந்துதான் கடந்த முறை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான மகுமா மொய்த்ரா கிருஷ்ணா நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அசந்த் பர்த்வான் துர்காபூர் தொகுதியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் சர்ச்சைக்கு உள்ளான புஷ்காலிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஹஜி நூருல் இஸ்லாம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் செயலாளர் ஜெயராம் ரமேண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தெரிவித்த அவர் திரிணாமுல் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை மூலமாக உரிய தொகுதி பங்கீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ள வேண்டும் என்று எப்போதுமே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருள்ப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் களத்தில் திமுகவை நேரடியாக எதிர்க்க முடியாத பாஜக கட்சியின் பெயரை களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய நினைப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் தவறான நோக்கத்திற்கு அதிமுகவும் துதிப்பாடி துணை போவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். மேலும் தொடக்கத்தில் இருக்கும்போதே போதைப்பொருள் தடுப்பு இயக்குநர் பத்திரிகையாளர்களை சந்தித்ததன் நோக்கம் என்ன என்று ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை என்சிபியை வைத்துக் கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என்சிபியுடைய விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குநர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் என்னவென்று சொன்னால் அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை, முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னரே
திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும், அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று. பிப்ரவரி 15 தேதி ஜாஃபர் சாதிக் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு